ஹலோ ஆல் வெல்கம் டு லேர்ன் வித் பானு இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போற டாபிக்னா ஒரு த்ரீ கன்ஃபியூசிங் பார்க்க போறோம் இந்த த்ரீ வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எப்பவுமே எல்லாருக்கும் கன்ஃபியூஸ் ஆகிற ஒன்றுன்னு சொல்லலாம் எந்த வேர்டை எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்னு பல பேர்த்துக்கு தெரியாது அந்த மாதிரி த்ரீ இன்ட்ரெஸ்டிங் அண்ட் கன்ஃபியூசிங் வேர்ட்ஸை பத்தி தான் இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம் ஓகே அந்த த்ரீ கன்ஃபியூசிங் வேர்ட்ஸ் என்னென்னனு பார்த்தீங்கன்னா டேக் பிரிங் அண்ட் ஃபெட்ச் இந்த மூணுமே பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரே மாதிரி தான் மீன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் மூணுமே யூஸ் பண்ணுற விதமும் வேற அது மீன் பண்ணுற அர்த்தங்களும் வேறு அதை எப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு கிளாஸில் பார்க்க போகிறோம் ஓகே லெட்ஸ் மூவ் ஆன் டு த ஃபர்ஸ்ட் ஒன் த ஃபர்ஸ்ட் கன்ஃபியூசிங் வேர்ட் பார்த்திங்கன்னா டேக் இந்த டேக் அப்படிங்கிற வேர்டுக்கான மீனிங் பார்த்திங்கன்னா கேரி ஃப்ரம் ஒன் place to அனதர் place. அதாவது ஒரு இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறது இல்லை கொண்டு போகிறது அதைத்தான் நம்ம டேக் அப்படின்னு சொல்லுவோம் இந்த டேக் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுற இடத்துல வந்து நம்ம கொண்டு போன எதையும் ரிட்டன் கொண்டு வர மீனிங் வந்து அதில் இந்த சென்டென்ஸில் வராது ஃபார் எக்ஸாம்பிள் ஐ யூ டேக்கிங் ஏ நம்பர்லா இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா நீ அம்பர்லா எடுத்துட்டு போயிட்டு இருக்கியா அப்படிங்கறதா கேள்வியாக கேட்குறோம் அதாவது அம்பர்லாவை எடுத்துட்டு போகிறது ஒரு இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு அந்த அம்பர்லாவை கொண்டு போகிறாங்க அந்த இடத்துக்கு மட்டும்தான் சேக் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவோம் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஷி வில் டேக் த கிட்ஸ் டு ஸ்கூல் டுடே இந்த சென்டென்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா அவ கிட்ஸை குழந்தைகளை ஸ்கூலுக்கு இன்னைக்கு கூட்டிகிட்டு போறா அப்படிங்கறதான் மீன் பண்ணுது அதாவது கிட்ஸை ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு கொண்டு போய் விடுறது அதாவது எடுத்துட்டு போறது இந்த சென்டென்ஸு மாதிரி இருக்கிறதுக்கு தான் டேக் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட் கன்ஃபியூசிங் வேர்ட் இஸ் பிரிங்க் இந்த பிரிங்க்கான மீனிங் பார்த்தீங்கன்னா கேரி சம்திங் டுவேர்ட் த ஸ்பீக்கர் இதுக்கான மீனிங் பார்த்திங்கன்னா த ஸ்பீக்கர் இருக்காங்க இல்லையா யாரும் அந்த கான்வர்சேஷன் இல்லை அந்த டைலாக்கை பேசுகிறாங்களோ அந்த ஸ்பீக்கர் கிட்ட ஒரு பொருளையோ இல்லை ஒரு சம்திங் பர்சனையோ கொண்டு வரதான் நாம் வந்து பிரிங் அப்படின்னு சொல்லுவோம் உங்களுக்கு புரியறதுக்காக டூ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த போஸ்ட்மேன் பிரிங்ஸ் த லெட்டர் ஃபார் us. போஸ்ட்மேன் லெட்டர்ஸை நம்மளுக்கு கொண்டு வருவாரு அப்படின்னு சொல்கிறோம் அதாவது அங்க இருந்து நமக்கு யார் ஸ்பீக்கரோ நமக்கு கொண்டு வருவாரு தான் இந்த சென்டென்ஸ்ல மீன் பண்றோம் எதையும் இங்கிருந்து கொண்டு போகல ஒரு விஷயத்த ஒரு லெட்டரை அங்கிருந்து வேற ஒரு பிளேஸ்ல இருந்து கேரி பண்ணிட்டு வராரு தான் இந்த பிரிங்கிறத வேர்டு யூஸ் பண்ணுவோம் இன்னொரு சென்டென்ஸ் பார்க்கலாம் அதே மாதிரி ஷி ஆல்வேஸ் பிரிங்ஸ் குட் நியூஸ் இந்த சென்டென்ஸ்லயோ அவள் எப்பவுமே ஒரு குட் நியூஸோட தான் வருவா அப்படிங்கறத நம்ம இந்த சென்டென்ஸ்ல மீன் பண்றோம் அதாவது அவள் வரும்போது எப்பவுமே ஒரு குட் நியூஸ் கொண்டு வருவா அப்படிங்கறதா இந்த சென்டென்ஸோட மீனிங் த லாஸ்ட் கன்ஃபியூசிங் வேர்ட் இஸ் ஃபெட்ச் இந்த வேர்டுக்கான மீனிங் பல பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கலாம் பட் எங்க யூஸ் பண்ணோன்னு தெரியாம கூட யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அதுக்காகத்தான் இந்த வேர்டையும் நான் சொல்கிறேன் இந்த ஃபெட்ச் அப்படிங்கிற வேர்டுக்கான மீனிங் பார்த்தீங்கன்னா கோ அண்ட் பிரிங் பேக் சம்திங் அதாவது ஒரு இடத்துல இருந்து போய் மறுபடியும் அந்த இடத்துக்கே வேற ஒன்னோட வரது அப்படிங்கிறத இதோட மீனிங் அதாவது வேற ஒருத்தரை கூட்டிகிட்டு வரதோ இல்லை வேற ஒரு பொருளை கேரி பண்ணிட்டு திரும்ப அதே இடத்துக்கு வரதோ தான் அந்த மாதிரி இடத்துக்கு தான் நம்ம ஃபெட்ச் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவோம் இதுக்கான எக்ஸாம்பிள்ஸும் பார்த்திடலாம் அப்பதான் உங்களுக்கு கிளியராக புரியும் அந்த ஃபர்ஸ்ட் ஒன் கோ ஃபெச் த டாக்டர் ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் இந்த சென்டென்ஸ்க்கான மீனிங் பார்த்தீங்கன்னா போய் டாக்டரை முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா கூட்டிட்டு வா அப்படிங்கறத இதோட மீனிங் அதாவது ஒரு பர்சனை போய் டாக்டரை கையோட கூட்டிட்டு வர சொல்றோம் அந்த பர்சன் போவாங்க டாக்டரோட திரும்பவும் வருவாங்க இல்லையா அந்த மாதிரி இடத்துக்கு தான் ஃபெச் அப்படிங்கிற வேர்டை நம்ம யூஸ் பண்ணணும் அந்த செகண்ட் எக்ஸாம்பிள் இஸ் ஃபெச் ஃபெட்சிய கிளாஸ் ஆஃப் வாட்டர் இந்த சென்டென்ஸ்லயும் தயவு செஞ்சு எனக்கு போய் தண்ணி கொண்டு வரையா அப்படின்னு கேக்குறோம் தண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்றோம் இந்த இடத்துலயே என்ன மீன் பண்ணுறோம் ஒரு ஆளை ஒரு பர்சனை போ சொல்லி திரும்ப வாட்டராடை வர சொல்கிறோம் அந்த இடத்துக்கு தான் நம்ம ஃபெட்ச் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணணும் இப்போ நான் சொன்ன த்ரீ வேர்ட்ஸுமே கொஞ்சம் கன்ஃபியூசிங் வேர்ட்ஸ் தான் அதுக்கான மீனிங் எங்கே எதை யூஸ் பண்ணணும்னு புரிஞ்சிட்டோம்னா நாம இனிமே மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த த்ரீ வேர்ட்ஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிளாஸில் நான் மறுபடியும் மீட் பண்ணுறேன் And please like, share and subscribe to motivate. Okay, bye.